அனைவருக்கும் வணக்கம். நம்ம எப்பவுமே நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அதை வச்சு சந்தோஷப்படுறதே கிடையாது. நமக்கு என்ன கிடைக்கல, ஏன் நமக்கு அது கிடைக்கல, ஏன் மற்றவங்களுக்கு அது கிடச்சிச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எப்போவுமே நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணியே பழக்கமாயிட்டோம். அப்படி தான் இங்கே ஒரு காக்கா அதை எதோடெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துச்சு அப்படிங்கிறது தான் இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். எப்போவுமே இப்படி தான் ஆரம்பிப்போம் இல்லையா, அதனால் கதை பெயரும் அப்படியே தான். அதனால் என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எது வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, அது ஒரு கொக்கை பார்க்குற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. கொக்கை பார்த்த உடனே அது போய் அந்த கொக்கு கிட்ட சொன்னிச்சான், அந்த கொக்கு கிட்ட சொன்னிச்சான், நான் இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், என்னைய பாரு எப்படி கண்ணங்கரேர்னு இருக்கேன், நீ எவ்வளோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்க, உன்னை பார்க்குற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ உன்னை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது, நானும் உன்ன மாதிரி வெள்ளையாக இல்லையே அப்படின்னு சொன்னிச்சான். நானும் உன்ன மாதிரி தான் சந்தோஷமாக இருந்தேன், அந்த கிளியை பார்க்குற வரைக்கும், நீ கிளியை பார்த்துருக்கியா, அதோட கலர் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு கொக்கு சொன்னிச்சான். சரி வா, கிளிக்கிட்ட போய் நம்ம ரெண்டு பேரும் இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காக்காவும் கொக்கும் சேர்ந்து அந்த கிளியை பார்க்க போகிறாங்க. அந்த கிளிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. காக்கா சொல்லுது, நான் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தேன் இந்த கொக்கை பார்க்குற வரைக்கும், இந்த கொக்கு உன்னைய பார்க்குற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சான், அதான் அதை உங்ககிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு அந்த கிளிக்கிட்ட சொன்னிச்சான். என்னைய பாரு ஒரே கருப்பாக இருக்கேன், இந்த கொக்கை பாரு ஒரே வெள்ளையாக இருக்குது, ஆனால் உன்னோட கலரெல்லாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்த உடனே எல்லாருக்குமே உன்னை ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு உடனே அந்த கிளி சொன்னிச்சான், நானும் இப்படி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், யாரென்னா மயிலை பார்க்குற வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், அந்த மயில் என்னை விட எவ்வளோ அழகு தெரியுமா, அதை பார்க்குறவங்க எல்லாம் அப்படி கொண்டாடுறாங்க, அதை பார்த்தா குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்குது, அதனால் எனக்கு மயிலை பார்த்தா தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னிச்சான். சரி வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து மயில்கிட்ட போவோம்னு இப்போ அந்த காக்கா கொக்கு கிளி மூணு மயில் பார்க்க போணுச்சுங்களாம். அந்த மயில் என்ன பண்ணாங்களாம், ஒரு ஜூவில் ஒரு மிருகக்காட்சி சாலையில் ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க. இதுங்க போய் மயில் எங்கேன்னு தேடி பார்க்கும்போது மற்ற பறவைகள் எல்லாம் ஃப்ரீயாக இருந்திருக்கு, மயில் மட்டும் அந்த கூண்டுக்குள்ளே இருந்திருக்கு. உடனே என்னடா மயிலை காணுமேனு பார்க்கும்போது அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சான், அந்த கூட்டத்தை எல்லாம் தள்ளிட்டு போயிட்டு இதுங்க மூணும் பார்த்துருக்கு, உள்ள மயில் கூண்டுக்குள்ளே ரொம்ப சோகமாக இருந்துச்சான். உடனே காக்கா கதையை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, நான் சந்தோஷமாக இருந்தேன் கொக்கை பார்க்குற வரைக்கும், கொக்கு கிளியை பார்க்குற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, கிளி ஒன்றை பார்க்குற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு, இப்போ உன்னை பார்த்தாலே எங்கள் மூணு பேருக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்குது, நீ வந்து எவ்வளோ அழகாக இருக்க பாரு, உன்னோட தோகை எவ்வளோ அழகாக இருக்குது, உன்னைய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க பார்க்குறவங்க எல்லாருக்குமே பிடிக்குது, பார்க்குற எல்லாருக்குமே உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுது அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அந்த மயில் சொன்னிச்சான், அங்கே பாரு வெளியில் அந்த காக்காவை பாரு எவ்வளோ சுதந்திரமாக எவ்வளோ அழகாக பறந்து திரிஞ்சிட்ருக்கு, என்னைய பாரு நான் அழகாக இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த ஒரு காரணத்துக்காகவே என்னை இப்படி கூண்டில் அடைச்சி வச்சு ஒரு காட்சி பொருளாக வச்சுட்டாங்க, என்னால் இந்த மாதிரி சுதந்திரமாக கூட நடமாட முடியல இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். அதனால் நான் அந்த காக்காவாக பிறந்திருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். நம்மளும் இதே மாதிரி தான், நம்மக்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறதே கிடையாது, ஐயோ அவங்கக்கிட்ட அப்படி இருக்குது, இவங்கக்கிட்ட இப்படி இருக்குது, இவங்கக்கிட்ட இந்த திறமை இருக்குது, நம்மக்கிட்ட இப்படி இல்லை, இப்படின்னு நினச்சி நினச்சே தான் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணிக்கிறோம். எப்படி சொல்கிறதுனா, எனக்கே தெரியாது இல்லையா, நம்மளுக்கே தெரியாமல் நம்மக்கிட்ட நிறையா விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா, ஒரு பேசுகிறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே சொல்கிறேனே, இவ்வளோ நாள் வந்து நான் வந்து எப்படி நினச்சிப்பேன்னா, ஃபோன் பேசும்போது என்னோடய டோன் என்னோடய குரல் வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்கும், எல்லோரும் கேட்பாங்க நீ தானா பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டு, அதனால் நானே நினச்சிக்குவேன் சரி இந்த அளவுக்கு குரலை வச்சுக்கிட்டு என்னடா அது, என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னதுனால தான் இந்த மாதிரி இப்படி ஒரு கதை சொல்லணுங்கிற ஐடியாவே வந்துச்சு, என்னடா இது இப்படி போய் கதை சொல்லுன்னு சொல்கிறாங்க, இந்த குரலை வச்சுக்கிட்டு எப்படிடா சொல்லுவோம், மற்ற எல்லாருக்கும் எவ்வளோ நல்ல குரல் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நான் சொல்ல ஆரம்பித்த அந்த முதல் கதையிலேருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்கும் கதை போயிருக்கு, இன்றைக்கு வரைக்கும் டெய்லியில் எல்லோரும் ஒரு ஒருத்தரும் சொல்லும்போது உன்னோட குரல் நல்லாயிருக்கு, சொல்கிற விதம் நல்லாயிருக்கு, இதை இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஓ நமக்குள்ளே இவ்வளோ இது இருந்துச்சா, நமக்கு தான் அது தெரியாமல் இருந்துருச்சா அப்படின்னு தோணுது. ஓகேவா, அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு திறமை இருக்கும், படிப்பில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, பாடுறதில் இருக்கலாம், பேசுகிறதுல இருக்கலாம், விளையாடுறதுல இருக்கலாம்,
விட்டு கொடுக்குற பண்பாக இருக்கலாம், மற்றவங்க மேலே பாசம் வைக்கிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அவங்கக்கிட்ட. அது என்னன்னு வெளியில் கண்டுபிடிச்சிட்டாலே அவங்களோட இந்த மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது இல்லாமல் போயிடும். அவங்கக்கிட்ட அது இருக்காப்பா, உனக்கு இது இருக்குது, நீ இதில் வெளியில் கொண்டு வா, உன்னால் இதில் வர முடியும் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க வருவாங்க இல்லையா. அதனால் மற்றவங்களோட எப்போவுமே கம்பேர் பண்ணாமல், கம்பேர் பண்ணி அவங்களே தாழ்வுபடுத்திக்காமல், அந்த திறமையை எப்படி கொண்டு வந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க, அதனால் கவலை இல்லாமல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தான் அவங்களுக்கு அதுலேருந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.